सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बाधरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः कुकारस्वन्धकारो वै रुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोदित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेतिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहना भवतु सहनौ मुनक्तो सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मावेद्विशावकै ॐ शान्तिः शान्ति शान्ति हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरम् गोविन्दं परमानन्दम् सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् दुर देवानुग्रहकेतुकम् மனுஷு மம்பர் நூத்தி எம்பத்தி நாலு ஸ்லோகம் இருநூத்தி அம்பத்தி ஒன்று

ஸ்லோகத்தை படிக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா ஏன்னா இதுல வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே நமக்கு பரிச்சயம் இப்போ இல்லை ஈஸியாக நமக்கு புரிஞ்சிடும் சத்துன்னா என்ன பிரம்மன்னா என்ன ஆத்மான்னா என்ன இல்லையா அகிலம்னா என்ன எல்லாமே நமக்கு தெரியும் இப்போ சரி அப்போ இங்கே வந்து விவேக சூடாமணியில நம்ம வந்து மகாவாக்கிய விசாரத்துடைய எண்டுக்கு வரப்போகிறோம் ஆச்சாரியல் அதுதான் வந்து இந்த இரநூத்தி ஐம்பது ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு கடைசியாக ஐம்பத்தி மூணு ஓட சேர்ந்து இந்த மகா வாக்கிய விசாரத்தை கன்க்ளூட் பண்றான் இப்போ மகா வாக்கிய விசாரங்கிறது வந்து இப்போ நமக்கு தூக்கத்தில் எழுந்து சொன்னால் கூட நமக்கு தெரிஞ்சிடும் எது மகா வாக்கியம்னு கேட்டோம் புரிஞ்சுட்டோம் அப்படின்னாக்க ஜீவாத்ம பரமாத்மா ஐக்கியம் ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் எந்த பேதமும் இல்லைங்கிற அறிவு ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கியம் அது மட்டும் இல்லை ஜீவ ஈஸ்வர அப்படிங்கிற பேதமானது அல்லது ஜீவ ஒண்ணு ஈஸ்வர ஒண்ணு அப்படின்னு இருக்கிறதுன்னு நினைச்சுண்டு இருக்கிறதே வந்து கல்பித்தம்னு பார்த்தோம் அது ஒரு இமேஜினேஷன் அது வந்து அக்ஞான அத்தியாசத்தினால ஏற்படக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்போ எப்படி வந்து நமக்கு ஜலமும் அலையும் எப்போவுமே வேறு வேறு இல்லைன்னு புரிஞ்சுண்டு கூட நம்ம வந்து சமுத்திரமும் அலையும் எப்போவுமே வேறு வேறு இல்லை அப்படிங்கிற அறிவோட நம்ம ஆனாலும் விவகாரத்தில் உபச்சாரத்துக்கு என்ன பண்ணுறோம் இது அலை இது சமுத்திரம் சில இடத்துல ஜலம் அப்படின்னு சொல்கிறோம் ஒரே நாம ரூபங்கள் விதவிதமாக இருக்கிறது ஆனால் வஸ்துவானது ஏகம் இதை வந்து நமக்கு ஜாக்கிரதையாக நம்ம யோசித்து புரிஞ்சுக்கணும் இது அதே மாதிரி நம்ம நம்மளுடைய நான் யார் இந்த ஜெகத் என்ன ஈஸ்வரா என்ன அப்படிங்கிற காக்னிஷன் வந்து அதே மாதிரி தான் புரிஞ்சுக்கணும் இருக்கிற வஸ்து ஒன்று தான் அது பிரம்மன் சத்தியம் அதுதான் என்னுடைய காக்னிஷனாக சைத்தன்யமாக சித்தாக எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறது அப்போ சத்து சித்து தான் இருக்கிறது இது எப்படி இருக்கிறது அப்படின்னா லிமிட்லெஸ்ஸா இருக்கிறது அளவற்றதாக இருக்கிறது அனந்தமாக இருக்கிறது ஸோ பூரணம் இன்ஃபைனைட் பிரம்மன் எக்ஸிஸ்டன்ஸ் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லப்படுறது அப்போ எக்ஸிஸ்டன்ஸ் கான்சியஸ்னஸ் தான் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கும் போது என்ன ஆகிறது இரண்டாம் ஒரு வஸ்து கிடையாதுன்னு புரியுது இரண்டாம் ஒரு வஸ்து கிடையாதுன்னா ஜீவ ஈஸ்வர ஜெகத்துன்னு சொல்றக்கூடிய விஷயம் என்னது சொல்றோம் அவ்வளவுதாமே தவிர புரிஞ்சுக்க வேண்டியது என்னது அது வெறுமன நாம ரூபம் அதற்குன்னு ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இருப்பு சுயமான இருப்பு கிடையாது அல்லது சப்ஸ்டான்ஷியல் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்போ ஏன் இது வந்து எனக்கு ஜீவ ஜெகத்து அப்படி எல்லாம் எனக்கு ஏன் அது தோன்றது அப்படின்னா என்ன உபாதினால அந்த உபாதி அப்படிங்கறது தெரியாம இருக்கிறதுனால உபகித உபாதி அபிவேகத்தினால எது இருக்கிறது எது உண்மையிலேயே இருக்குது எது தோற்றமாக இருக்கிறதுங்கிற அறிவை இல்லாததுனால எனக்கு வந்து எது எக்ஸ்பீரியன்ஸோ அது உண்மைன்னு படுறது எது எனக்கு அனுபவத்தில் இருக்கிறதோ அது உண்மைன்னு படுறது ஆனால் வேதாந்தம் என்ன பண்ணுறதுன்னா எதெல்லாம் அனுபவிக்கப்படுகிறதோ அது உண்மை இல்லைங்கிற டிக்ளரேஷனை கொடுக்கறது அப்போது அந்த அனுபவமானது எப்படி அப்படின்னா அந்த அனுபவம் வந்து வெறும்ன ஒரு தோற்றம் வெறும்ன நாம ரூபம்மே தவிர அதுக்கு உண்மையாகவே விசாரித்து பார்த்தால் அந்த உண் அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு எது சப்ஸ்டன்ஸு எது ஆதாரம் எது அதிஷ்டானம்னு கொஞ்சம் சிந்திச்சு விசாரித்து பார்த்தோம்னா இந்த குரு வாக்கிய பிரமாணத்துடைய அறிவுனால என்ன புரியறது இருக்கிறது பிரம்மன் மட்டுமே இருக்கிறது பரமேஸ்வரன் மட்டுமே இருக்கிறது ஆத்ம சைத்தன்யம் மட்டுமே அப்படின்னு புரிய வருது நமக்கு அப்போ அதை தான் வந்து இங்க இருநூத்தி ஐம்பதுல எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணாரு அப்படின்னாக்க என்ன இந்த பிரம்ம வஸ்து என்ன நம்ம எதெல்லாம் இது இது இதுன்னு பொருள்படுத்தி இந்த உலகத்தை பற்றி நம்மளை பற்றி பகவானை பற்றி என்னெல்லாம் நம்ம ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் குணாதிசயங்கள் நினச்சி வச்சுருக்கோமோ அது ஒரு ஒரு தேசியங்களும் எல்லா உபாதியோடைய விஷயமும் எல்லாத்தையும் நிஷேதம் பண்ணுறது நெகேட் பண்ணுறது இது பிரம்மன் அல்ல இது பிரம்மன் அல்ல இது பிரம்மன் அல்ல இதுதான் பிரம்மன் அல்ல இதுதான் பிரம்மன் அல்ல இதுதான் பிரம்மன் அல்லன்னு சொல்லி அஸ்தூலம் அஸ்பரிஷம் மஜ அஜ அகந்தம் அலோக்கியம் அசூக்மம் அப்படின்னு சொல்லிண்டே போகிறது பண்ணிட்டு இது எல்லாம் நீக்கின பிறகு எது இருக்கிறது அப்படின்னா பியோர் எக்ஸிஸ்டன்ஸ் அல்லது பியோர் கான்சியஸ்னஸ் சுத்த சைத்தன்யம் சுத்த சத்து அப்படின்னு சொல்றது அப்படி வந்து உபனிஷத் வந்து ரெண்டு விதமா நமக்கு சொல்லி கொடுக்கறது இந்த அறிவு எப்படி கொடுக்கறது டைரக்டா வந்து நீதான் அந்த பரன்பொருள் நீதான் பிரம்ம வஸ்து பிரம்ம சைத்தன்யம் அப்படின்னு டைரக்டா மகா வாக்கியத்தை மூலியமா கொடுக்கறது இன்னொரு விதம் என்ன அப்படின்னா நேச்சுரலா நமக்கு வந்து எல்லா விதத்தையும் எல்லா விஷயத்தையும் அனுபவத்துல கொண்டு வந்து அதுலேருந்து அறிவடைகிற அந்த பேட்டர்ன் அந்த விஷயம் நமக்கு இருக்கிறதுனால என்ன பண்றது அப்படின்னா நம்ம எதெல்லாம் அனுபவிக்கப்படு படு எதெல்லாம் அனுபவிக்கிறோமோ எதெல்லாம் அனுபவிக்க படுகிறதோ பாசிபிலிட்டி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு ஒரு விஷயத்தையும் எடுத்து நிஷேதம் பண்ணி என்ன குறிப்பிடுறது அப்படின்னா அந்த பிரம்ம வஸ்து அந்த சைத்தன்யம் எப்படிப்பட்டது அனுபவத்தை அல்லது எந்த பிரமாணத்துக்கும் அது ஒரு விஷயமாகாது பிரமாணத்துடைய பிரமேயமாக முடியாது பிரமாணம் கொடுக்கக்கூடிய அறிவாக அது ஆக முடியாது ஏன் அப்படின்னா அந்த பிரமாணம் அந்த பிரமாணம் கொடுக்கக்கூடிய அறிவு அந்த பிரமாதா யார் அந்த அறிவை அடைகிறானோ இது எல்லாவற்றுக்கும் சத்தியமாக சத்தாக சித்தாக இருக்கிறது அந்த பிரம்ம வஸ்து தான் அப்போ எந்த அறிவை கொண்டு எல்லாவற்றையும் நீக்குகிறோமோ அந்த அறிவு ஸ்வரூபம் அந்த சத்ஸ்வரூபம் பிரம்ம அதுதான் நான் அப்படிங்கிறது அழகாக எடுத்து சொல்கிறது அப்போது தோன்று இருக்கிற அல்லது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறதுலாம் என்னது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டா எல்லாமே இன்க்ளூட் ஆகிடும் பாருங்க யோசிச்சு பாருங்க ஒரு அனுபவம் அப்படின்னா வெளியில் இருக்கிற மஷ் விட் விஷயம் மட்டும் இல்லை அனுபவம்னு ஏற்ப சொல்லிட்டோன்னா அந்த வார்த்தையில் வந்து என்டையர் என்னுடைய பாடி மைண்டு சென்சஸ் உலகம் எல்லாத்துக்குள்ளே வந்துடும் அப்போ அந்த அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா அந்த அனுபவமானது மிஷா இதம் பிரதீதம் இது எல்லாமே என்ன எல்லாமே மிஷா மித்யா அதற்கு ஒரு சுயமான இருப்பு கிடையாது அது சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம் அது உண்மையிலேயே இல்லை அப்போ எங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னா எஸ்மாத் இந்த எதெல்லாம் அனுபவத்தில் இருக்கிறதோ இன்க்ளூடிங் நான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா எதுல பாடி மைண்ட்ல ஐடென்டிஃபை பண்ணி நான் சொல்லிட்டு இருக்கேனோ அது உட்பட என்னது நான் சொல்றதுக்கு நான் அப்படிங்கிற விஷயத்தை ஆப்ஜெக்டிஃபை பண்றதுக்கு அந்த அகங்காரத்தை ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறதுக்கு சைத்தன்யம் இருந்தாகணும் அந்த சைத்தன்ய தான் நான் எதெல்லாம் ஆப்ஜெக்டிஃபை பண்ணப்படுகிறதோ எதெல்லாம் அனுபவத்துல இருக்கிறதோ எதெல்லாம் எனக்கு இந்திரியத்துக்கு ஒரு விஷயமாக இருக்கிறதோ இல்லது இந்திரியத்திலேந்து அந்த அனுமானம் பத்தி டிரைவேஷன் இதெல்லாம் எது பிரமாணத்துக்கு எது விஷயமா இருக்கோ இது எல்லாமே அனுபவத்துக்குள்ள வந்துடும் அது எல்லாமே மித்யா சுயமான இருப்பு கிடையாது டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் ஓன்லி அப்பியரன்ஸ் அப்போ அதனால ஜஹிஹி நான் அப்படிங்கிற ஐடியா வந்து நம்ம என்ன வச்சிருக்கோம் ஒப்பீனியன் பாடி மைண்டில் வச்சிருக்கோம் ஐடென்டிட்டி அடையாளம் வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து தியாகம் பண்ணி என்ன ஸ்வம் பிரம்ம ஆத்மானம் வித்தி அந்த பரபிரம்ம சைத்தன்யம் எதை கொண்டு எல்லாவற்றையும் ஆப்ஜெக்டிஃபை பண்றோமோ எதை கொண்டு எல்லாவற்றையும் அறியப்படுகிறதோ அறிபவனையும் அறியப்படுகிறதோ அந்த சைத்தன்ய வஸ்து அந்த பிரம்ம வஸ்து நான் அஹம் அப்படின்னு புரிஞ்சுக்கோ அதுதான் அப்படி அது அப்படி பண்றவன் தான் புத்திசாலி அது எப்படிப்பட்ட நான் அப்படின்னா அகண்டம் பூரணம் பிளவற்றது பிளவற்றதுன்னா எந்த விதமான பேதம் கிடையாது ஜீவ ஈஸ்வர ஜெகத் அப்படின்னு பிரிந்த விஷயம் வேற வேற கிடையாது சஜாத்திய ச ஸ்வகத விஜாத்திய பேத ரஹிதா அல்லது இருக்கிறது ஒரு வஸ்துதான் புரியுறது இல்லையா செயினுக்கும் மோதரத்துக்கும் கு காது தோடுக்கும் மூக்குத்திக்கும் வளையலுக்கும் எந்த பேதமும் கிடையாது ஏன் தெரியுமா எல்லாம் தங்கம் ஒண்ணுதான் தங்கம் அப்படின்னு நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு என்ன அதை சொன்னார் அதுக்கப்புறம் இருநூத்தி ஐம்பத்தி ஒண்ணுல நம்ம இதை ஆரம்பிச்சோம் எப்படி ஆரம்பிச்சோம் அப்படின்னா சாண்டோக்கிய உபநிஷத்துல வரக்கூடிய ஆறாவது அத்தியாயம் வித்யான்னு பேர் அந்த சத்வித்யாவில் என்ன கதையும் நம்ம பார்த்தோம் ஏதோ ஒரு கிளாஸ்ல சொன்ன கதை செக் பண்ணிக்கோங்க அப்போது அந்த சத்வித்யால என்ன சொல்லப்படுறது அப்படின்னா என்ன எது எது நிஜமாகவே இருக்குது எது உண்மை எது இருக்குது உண்மையாவே எது இருக்குன்னு சொல்லும் போது பிரம்மனை வந்து சத்பிரமன் இருப்பு தான் உண்மை இருப்பு மாறாமல் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய விஷயம் அதற்கு அந்த இருப்புக்கு என்ன சொல்றோம் சத்து அல்லது பிரம்ம அப்படின்னு சொல்றோம் அப்போ எனக்கு அனுபவத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே எப்படி பிரம்ம சகித நாம ரூபம் எப்படி வந்து பெஞ்ச டேபிள பீரோவை மர இது எல்லாம் நம்ம அனுபவிக்கும் போது என்ன மரம் பிளஸ் நாம பிளஸ் அந்த ரூபத்துக்கும் ஒரு பெயர் கொடுக்கணும் ரூபமும் அதே போல என்ன மொத்த ஜகத் அப்படின்னு சொன்னா பிரம்ம சகித நாம ரூபம் அல்லது பிரம்மத்தில் நாமரூபம் புரியுறது இல்லையா அப்போ அப்படின்னு அறிமுகப்படுத்தி என்ன அந்த நாம ரூபமானது எதை குறிக்கிறது அப்போ நாமரூபம் அப்படின்னா நேமன் ஃபார்ம் மரம் மரம் அப்படிங்கிற விஷயம் எப்படி இருக்கு டெஸ்க்கு பெஞ்சு டேபிள் அப்ப நம்ம உடன் டேபிள் உடன் டெஸ்க் மர பெஞ்சு மர டேபிள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எதை குறிப்பிடுறோம் அந்த பொருளை குறிப்பிடுறோம்னு நினச்சின்னு இருக்கோமே தவிர ஆக்சுவலி அதோடைய வஸ்து என்னவோ அதை குறிப்பிடுறோம் யோசிச்சு பாருங்க அந்த பொருளை குறிப்பிடும் போதே வஸ்துவையும் சேர்த்து குறிப்பிடுறோம் உடன் டேபிள் உடன் டெஸ்க் அப்படின்னு சொல்லும் போதே உடதான் குறிப்பிடுறோம் மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தில் மறைந்தது மாமத யானை இதை வந்து கேட்டிருப்பேன் நீங்க அதோடைய எக்ஸ்டன்ஸ் இருக்கு பரத்தில் மறைந்தது பார் முதலாம் பூதம் பரத்தை மறைத்தது பார் முதலாம் பூதம் அப்படிங்கிற அழகான திருமூலுடைய வச்சனம் இருக்கு கரெக்டா அப்போ அப்போ இதே மாதிரி இந்த ஆகாஷம் வாயு அக்னி ஜலம் பிருத்திவி அப்படின்னு குறிப்பிடும் போது எதை குறிப்பிடுறோம் பிரம்மன் நாமரூபத்தை குறிப்பிடுறோம் பிரம்ம சகித நாமரூபம் அப்ப நாமரூபம் நேமன் ஃபார்ம குறிக்கும் போதே எதை குறிப்பிடுறோம் அந்த வஸ்துவை தான் சேர்த்தும் குறிப்பிடுறோம் அந்த எக்ஸிஸ்டன்ஸ் சத்து அல்லது இந்த மொத்த சிருஷ்டி இருக்கிறதுக்கு எது காரணம் எது வந்து அதிர்ஷ்டானமாக ஆதாரமாக இருக்கிறதோ அந்த இருப்பு தான் சத் சத் அப்படிங்கிற பிரம்ம வஸ்து தான் சதேவ சோம்ய இதமக்ர ஆசித் ஏகமேவ அத்விதீயம் அப்போ எப்படி வந்து ந பானை பானையுடைய பானை வரத்துக்கு முன்னாடியும் பானை இருக்கும் போதும் பானைக்கு பிறகும் இருக்கிறது என்னது களிமண் இல்லையா அந்த அந்த விஷயம் வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோமோ என்ன இந்த ஜகத்து வரத்துக்கு முன்னாடியும் இருக்கும் போதும் வந்ததுக்கு பிறகும் என்னது இருக்கு சத் பிரம்மன் தான் சத்து தான் எக்ஸிஸ்டன்ஸு அப்படின்னு நம்ம புரிஞ்சுப்போம் இல்லையா ஓகே இந்த பானைய கையில் எடுத்து வச்சுட்டு இருக்கேன் என்ன அதுக்குதான் காட்டுறதுக்கு அப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் நம்மளுடைய கவனம் எதுல இருக்கணும் எல்லாவற்றையும் நம்ம அனுபவிக்கும் போது இந்த அனுபவிக்கின்றவன் சைத்தன்யத்துல நம்மளுடைய போக்கஸ் இருக்கணும் அல்லது அந்த அனுபவிக்கின்றவன் பிரம்மன் அப்போ அந்த சத்பிரம்மன் பிரம்ம வஸ்து எப்படி இருக்கிறது சர்வ அதிஷ்டானம் அந்த சத் பிரம்ம வஸ்து எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருப்பாக இருக்கிறது அபாத்தியம் சத்தியம் நீக்க முடியாமல் நீக்க முடியாமல்னா என்ன அர்த்தம் எதை நீக்க முடியாதோ அது சத்து அது பிரம்மன் அல்டிமேட் ரியாலிட்டி கரெக்டா அப்போ இந்த வார்த்தைகள்லாம் எதை குறிக்கிறது அப்படின்னா என்னுடைய ஸ்வரூபத்தை குறிக்கிறது எப்படி ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா எது எல்லா எது எல்லா காலத்திலையும் இருந்து கொண்டு எதை நீக்க முடியாதோ எது பிளவற்றதோ எது மாறுதலற்றதோ எது சைத்தன்யமோ அது பிரம்மன் அது சத்பிரம்மன் சொல்லும் போது நான் குறிப்பிடும் போது எந்த மனசு உடம்பானது எப்படி இருக்கிறது ஒரு நாள் இருந்து இன்னொரு நாள் இல்லாம போகிறது அதுக்கப்புறம் இந்த மனசானது ஸ்வயமாக இருக்கிறதுனா இல்ல அது ஜடம் அது சைத்தன்யத்தை சார்ந்திருக்கிறது ஆத்மாவை சார்ந்திருக்கிறது அப்போ அப்படி இருக்கும்போது மனசு ஆனது ஜாகிரத அவஸ்தா சொப்பன அவஸ்தா சுசுப்தி அவஸ்தா இரண்டு அவஸ்தால ஆக்டிவா இருந்துட்டு கடைசி சுசுப்தி அவஸ்தால ஒடுங்குகிற நிலையிலையும் சைத்தன்யமானது மாறாமல் தொடர்ந்து இருக்கிறது அப்போது எந்த சத் பிரம்மன் சொன்னோமோ அந்த சத் பிரம்மன் ஒரு இண்டிவிஜுவல் லெவலில் எப்படி இருக்கிறது அது சைத்தன்ய சாட்சி ஆத்மாவாக இருக்கிறது அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால த வெரி கான்ஷியஸ் பிரின்சிபிள் இஸ் தி எக்ஸிஸ்டன்ஸ் ப்ரின்சிபிள் சத்து தான் சித்து சித்து தான் சத்து சும்மா ரெண்டு வார்த்தையை குறிப்பிடுறோமே தவிர இரு சொல்கிற விஷயம் ஒன்று தான் இருப்பே உணர்வு உணர்வே இருப்பு எது உணர்வு கான்சியஸ்னஸ் அவேர்னஸ் புரியுறது இல்லையா அப்போது அப்படிப்பட்ட பிரம்ம சத்துனா எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிப்பட்ட சத்பிரம்மன் ஆத்மா சைத்தன்யம் கான்சியஸ்னஸ் நான் அதுதான் இப்போ ஸ்லோகம் சொன்னோம் பால்யாதிஷ்வபி ஜாகிரதாதிஷுதா சர்வாஸ்வஅஅவஸ்தாஸ்வபிவத்தாஸ்வனுவர்த்தமான ஸ்புரந்தம் நான் 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 எல்லா இடத்துலையும் அந்த சைத்தன்ய ரூபம் சைத்தன்ய வஸ்து இருக்கிறது அப்போ உபனிஷ சொல்றது ஐததாத்மியம் இதம் சர்வம் தத் சத்யம் ச ஆத்மா ஸ்வேதகேது ஹே ஸ்வேதகேது ஹே சிஷ்யா அப்படிப்பட்ட ஐததாத்மியம் இதம் சர்வம் ஏத்தது எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக சத்வஸ்துவாக அதிஷ்டானமாக இருக்கிறது இல்லையா அப்படிப்பட்ட பிரம்மன் அந்த பிரம்மன் சத்தியம் இங்க என்ன சத்தியம் சொல்றோம் அபாத்தியம் சத்தியம் திரிக்காலே திஷ்டதி சத்தியம் எல்லா காலத்திலும் இருந்து கொண்டு எதை நீக்க முடியாதோ அந்த சத்தியம் பிரம்ம அதுதான் ஆத்மா அந்த ஆத்மா பிரம்ம தத்துவமசி நீதான் அது அப்படின்னு உபநிஷத் சொல்றது அப்போ எப்பெல்லாம் நம்ம சைத்தன்யத்தோடைய லட்சணத்தை சொல்றோமோ எப்பெல்லாம் நம்ம பிரம்ம லக்ஷணத்தை நம்ம படிக்கிறோமோ அதாவது தொம்பத விசாரம் படிக்கிறோமோ தற்பத விசாரம் படிக்கிறோமோ எதை பத்தி படிக்கிறோம் யார பத்தி படிக்கிறோம் எல்லாம் என்னுடைய லட்சணத்தை பத்தி படிக்கிறோம் என்னுடைய லட்சணம்னா யாருங்க உடம்பு மனசு கிடையாது என்னுடைய மேலான உண்மை ஹையர் ஐ கேபிட்டல் ஐ அது ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் ஐ அப்போ என்ன ஆகிறது இப்போ நான் தான் சத்தியம் பிரம்ம சைத்தன்யம் அப்படி நான் எடுத்துனாக்க இந்த மொத்த உலகத்துக்கு யாரு காரணம் நான் காரணம் புரியுறதா அப்போ அந்த உலகம் என்னிடத்தில் தோன்றி என்னிடத்தில் இருந்து என்னிடத்திலேயே மறைகிறது அப்ப நான் தான் சத்தியம் நான் தான் சைத்தன்யம் அப்போ இந்த மொத்த நாம ரூபம் எப்படி என்னுடைய தோற்றமே எப்படி இருக்கு பாருங்க ஒரு மையேவ சகலம் ஜாத்தம் மை சர்வம் பிரதிஷ்டிதம் மையேவ லயம் யாதி தது பிரம்ம அத்வயம் அகம் அஸ்மி உபனிஷத்தோட வாக்கியம் எப்படி வந்து கனவானது என்னிடத்தில் தோன்றி என்னிடத்தில் இருந்து என்னிடத்திலேயே ஒடுங்குகிறதோ அது மட்டுமல்ல அந்த கனவில் நானேதான் எல்லா விதமான விதவிதமாக பிளவுபற்றனாக உலகத்தையாக உலகமாக உலகத்தை அனுபவிக்கின்றவனாக அப்படி அநேகமாக பிளவுபட்டவனாக நான் தான் தோன்றியிருக்கின்றேன் கனவு அப்படி சொல்லலாம் கனவு புரியுறது இல்லையா எப்படி இருக்குன்னு இந்த சொப்பன விசாரம் ரொம்ப முக்கியம் அப்போ அதே போல எப்ப வந்து நான் ஆத்ம சைத்தன்யம் பிரம்மன் தெல்ல தெளிவா எனக்கு இந்த ஞானமானது புரிப்படுகிறதோ அப்படி தெரியும் போது இந்த மொத்த சிருஷ்டி என்னது என்னிடத்தில் தோன்றி என்னிடத்தில் இருந்து என்னிடத்தில் ஒடுங்குகிறது அது மட்டும் இல்லை அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது இந்த சிருஷ்டி என்னிலிருந்து வேறானது கிடையாது நானே இந்த சிருஷ்டியாக இந்த சிருஷ்டியில பல பல விதமாக மொத்த ஜெகத்தாக இது எல்லாம் என்னுடைய தோற்றமே ஜஸ்ட் அப்பியரன்ஸ் தான் கனவு போல அப்படிங்கறத வந்து இந்த உபனிஷதானது அழகாக நமக்கு சொல்லி கொடுக்கறது ஞாபகம் வச்சுக்கணும் அது அதை பேஸ் பண்ணி தான் இந்த இரநூத்தி ஐம்பத்தி ஓராவது ஸ்லோகமானது அமையறது என்னது அப்படின்னா அப்படிப்பட்ட சைத்தன்ய பரபிரம்ம வஸ்து எது உபனிஷத்தோடைய விஷயமாக இருக்கிறதோ அது இங்கே ஒரு உதாரணம் கொடுக்கிறார் என்னது மிருத்காரியம் சகலம் கட்டாதி சததம் மிருத் காரியம் சகலம் கட்டாதி அப்படின்னு சொல்லும் கட்டாதி அப்படின்னா என்ன அர்த்தம் கட்டானா பானை ஆகையவை புரியுறதா பானை அல்லது எதெல்லாம் பானை என்ன அப்புறம் இந்த சட்டி இருக்கு சட்டி இல்லையா அதுக்கப்புறம் பானையில பிளேட் இருக்கு கரெக்ட் பானையில் பிளேட்டா என்ன சொல்கிறேன் அல்லது களிமண்ணினால் செய்யப்பட்ட அல்லது களிமண்ணிலேந்து வந்திருக்கிற பானை தட்டு அது வந்து கடாய் கூட இப்போ தெரியுமா கடாய் இருக்கு இப்போ அப்புறம் அந்த சட்டி எல்லா விதமான களிமண்ணில் செய்தப்பட்ட சகலமும் இது எல்லாமே என்னது களிமண்ணுடைய ப்ராடக்ட்ஸ் களிமண்ணுடைய காரியம் இவை எல்லாவற்றும் இதுக்கெல்லாம் எது ஸ்வரூபம் இதோடைய சத்து என்னது இதோடைய ஸ்வரூபம் என்னது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா களிமண்ணே அது மட்டும் இல்லை இது களிமண்ணு தான் இப்படி தோன்றுகிறது இந்த பானைகளானது அல்லது எல்லா விதமான களிமண்ணுடைய காரியங்கள் களிமண்ணிலேருந்து வேறானவை கிடையாது கரெக்ட் இரண்டாம் ஒரு வஸ்து கிடையாது இருக்கிறது களிமண் மட்டுமே சொல்றது என்னது பானை சொல்றோம் தட்டு சொல்றோம் சட்டி சொல்றோம் கடாய் சொல்றோம் ஆனா இருக்கிறது களிமண் மட்டுமே அப்போ களிமண் பானை அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றோம் பானை வந்து நாம ரூபமாகிறது எது சத்து எது எக்ஸிஸ்டன்ஸ் களிமண் இந்த உதாரணத்துல ஓ அப்போ கரெக்ட் எல்லாமே களிமண் எல்லாமே சத்துங்கிறது வந்து களிமண் நான் அந்த சத்துன்னு சொன்னேன் சோ நான் களிமண் அப்படி கன்க்ளூட் பண்ணிட களிமண்ணுங்கிறதுக்கு யார்ட்டையா சொன்னேன்னா அதுக்கே கிளாஸ்ல போனேன் எனக்கே தெரியுமே அப்படின்னு யாராவது ஜோ அடிப்பா நம்மள கிண்டல் பண்ணுவா சரியா சரி அது வந்து சும்மா சொன்னேன் உம் இப்போ அதே போல உலகம் இருக்கிற உலகம் இந்த உலகம் அப்படின்னு சொல்லும் அந்த இந்த அந்த இந்த எதை குறிக்கிறது சத்தை குறிக்கிறது எக்ஸிஸ்டன்ஸை குறிக்கிறது உலகம் எப்படி இருக்கிறது நாமரூபம் நேம் அண்ட் ஃபார்ம் எப்படி களிமண் பானை போல புரியிறது இல்லையா அப்போது உலகம்ங்கிறது என்னது நாமரூபம்னு சொல்லிட்டா வேர்ல்டு இஸ் ஈக்குவல் டு வேர்டு எல்லை எடுத்துருங்கோ எல்லை எடுத்துட்டேன்னா வேர்ல்டு இஸ் ஈக்குவல் டூ வேர்டு வெறும்னா நாம ரூபம் எது வஸ்து எது சப்டன்ஸ் பிரம்ம ஏவ அகமேவ புரிய அகமேவ அப்போ மாத்திரமேவ அபிதா அப்போ இருக்கிறது வந்து பாருங்கோலையா அந்த கட்டாதி உதாரணம் எப்படி மிருத் மிருத்காரியம் சகலம் கட்டாதி சததம் எல்லாம் மிருண்மாத்திரமேவாபிதா இருக்கிறது வந்து களிமண் மட்டும்தான் இருப்பானது களிமண் மட்டும்தான் இருப்பு எதில் எது வேறு ஒரு விஷயத்தின் மேல் சார்ந்து இருக்கிறதோ அது எப்படிப்பட்டது இல்லது போல இல்லை போல அல்லது போல இல்லாதது போல எப்படி நம்ம வார்த்தையை வச்சு புரிஞ்சுக்கோங்களேன் கிடையாதுங்க புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் என்ன அப்போ அபிதம்னா எல்லா இடத்துலையும் எல்லா டோட்டலி எவ்ரிவேர் அப்படி சொல்றோம்ல அப்போ கட்டாதி எல்லா விதமான பானையோடைய ப்ராடக்ட்ஸு எப்படி இருக்கிறது எல்லா விதமான களிமண்ணுடைய ப்ராடக்ட்ஸு களிமண் தவிர எல்லா இடத்துலையும் களிமண் தான் இருக்கிறது அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அதே போல ததுவத்து அதே போல சத் ஜனிதம் இதம் சதாத்மகம் அப்போ எதெல்லாம் பிரம்மத்திடத்திலிருந்து பிரம்மன் எதெல்லாம் தோன்றி இருக்கிறதோ அது பிரம்மத்தை தவிர வேறவா வேறவையா வேறையா இருக்க முடியுமா வேற வஸ்து இருக்க முடியுமா பிரம்மத்தை தவிர சதாத்மகம் ஹாஸ் எக்ஸிஸ்டன்ஸ் கண்ட் பீயிங் இன் சத் பிரம்மன் அப்போ எல்லாம் எல்லா வஸ்துடைய இருப்பு எதில் இருக்கிறது பிரம்மத்திலிடம் இருக்கிறது எல்லாம் அப்படின்னு என்ன அர்த்தம் சர்வம் சர்வ ஜகத்து ஈ பதினாலு லோகம் எல்லாம் சேத்தனம் அச்சேத்தனம் சர்வம் அப்போ சேர் அப்படின்னு சொன்னோம்னா மரத்தை தவிர வேற ஒரு விஷயம் கிடையாது அங்க அதோடைய இருப்பு மரத்தில் இருக்கிறது மரத்திலிருந்து வந்திருக்கிறது சேர் அப்படி சொல்றோம் மரத்தினால பண்ணது அப்படி சொல்றோம் அப்போ சத் ஜனிதம் ஜகத்து சர்வம் பிரம்மத்திடத்திலிருந்து பிரம்மத்தினால் தோன்றுகிற இந்த உலகம் இதம் உலகம் சதாத்மகம் பிரம்மனே தான் பிரம்மத்தை தவிர வேறு ஒரு விஷயம் கிடையாது சன்மாத்திர ஏவ அகிலம் அப்போ அகிலம்னு சொல்லிட்டா சர்வம் எல்லாம் என்னது அது சன்மாத்திரமேவ சத்து 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 புரியறது இல்லையா அப்போ பிரம்மத்தை தவிர வேறு ஒரு வஸ்து கிடையாது வேற ஒரு விஷயம் கிடையாது வேற ஒரு மேட்டர் கிடையாது இருக்கிறது சைத்தன்யம் பிரம்ம வஸ்து மாத்திரமே புரியுறது இல்லையா அப்போ பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா எஸ் மாத் சதா அஸ்தி அதனால் பிரம்மத்தை தவிர இரண்டாம் ஒரு வஸ்து கிடையாது வஸ்துனா என்ன அர்த்தம் எதற்கு எது சப்ஸ்டன்ஸோ எதற்கு சுயமான இருப்பு இருக்கிறதோ புரியுறதா அது அது சத்து ஜெகத் எப்படி பாடி மைண்ட் எப்படி பஞ்சபூதம் எப்படி இதெல்லாம் எப்படி இருக்கிறது ஆகாஷம் வாயு எல்லாம் இது எல்லாம் பிரம்மனை சார்ந்து இருக்கிறது பிரம்ம அகமிதி ஓன் பண்ணு அப்படின்னு போன ஸ்லோகத்தை சொன்னார் எதை சார்ந்து இருக்கிறது என்னை சார்ந்து இருக்கிறது என்னை பற்றி இப்படியா சொல்றது வேதம் நிஜமாவா சொல்றேன் அதுதான் மகா வாக்கியம் அப்போ நான் தான் எல்லாமாக இருக்கின்றேன்னா எப்படி பாருங்கோ அத்வைதம் அகம் சாந்தம் சிவம் அத்வைதம் ச ஆத்மா ச சிக்னேயா உபனிஷத்தோட வாக்கியம் எது பூர்ணமாக அத்வைத்தமாக எது சத்தாக எது சித்தாக அனந்தமாக எதை குறிப்பிடுறோமோ எதை சச்சிதானந்தம்னு குறிப்பிடுறோமோ அதுதான் நான் இந்த பாடி மைண்ட் எப்படி பானையை போல புரியுறது இல்லையா நாம ரூப ஆனா வந்து அனுபவத்துக்கு எல்லாமே இருக்கும் அனுபவத்தில் எல்லாம் இருக்கும் பிரயோஜனம் இருக்கும் பானை எவ்வளோ யூஸ் பண்றோம் செயினை எவ்வளோ அலங்காரம் பண்ணி போட்டுக்கிறோம் எப்படி எல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா ஆனா பிரம்ம தது சத்தியம் இருக்கிறது பிரம்மன் மட்டும்தான் அது சத்தியம் எதுக்கு திரும்பி இங்கே சொல்கிறதுன்னா எல்லா விதமான நாம ரூபங்களாக தான் இருக்கிறதுன்னா அதற்கு உட்பட்டதாக இருக்குன்னா இல்ல சத்தியம் இதுலேருந்து வேறாக இருக்கிறது இருக்கிறது சத்தா இன்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் அப்போ நாம ரூபம் எப்படிப்பட்டது நாம ரூபமானது மித்யா மித்யா மித்யான்னு சொல்லிண்டே வரேன் பாருங்க நாம ரூபமானதுக்கு வெறும்ன அப்பியரன்ஸு வெறும்ன நாமினல் விஷயம் அது இருப்பு கிடையாது சரியா ச ஆத்மா ஸ்வயம் அப்படிப்பட்ட பிரம்மன் நான் என்று புரிஞ்சுக்கோ நான் என்று புரிந்து கொள்ளணும் ஆத்மா தான் அது இல்லையா ச ஆத்மா ஸ்வயம் அப்போ எந்த சத் பிரம்மன் எல்லாவற்றுக்கும் சத்தியமாக எக்ஸிஸ்டன்ஸாக சர்வ ஜகத்துக்கு சொரூபமாக இருக்கிறதோ என்னுடைய சொரூபம் என்னவா இருக்க முடியும் பிரம்மனாக தான் இருக்க முடியும் அந்த பிரம்மன் ஆத்மா அப்ப நாங்கிறது வந்து பாடி மைண்டுன்னு கூறி கொண்டிருக்கேனே சொல்லிட்டு இருக்கேனே கிளைம் பண்றேனே அதை டிஸ்கிளைம் பண்ணி தஸ்மாத் தத்துவமசி தஸ்மாத் தத்துவமசி தது துவம் அசி எது தது அந்த சத் பிரம்மன் அதனால் இருக்கிறது சத்பிரம்மனே அந்த சத்பிரம்மனே ஆத்மன் பிரம்மத்துக்கு தவிர வேற ஒரு விஷயம் கிடையாது ஜெகத் பாடி மைண்ட் எல்லாம் நாம ரூபமித்யா அதனால அந்த பிரம்மன் நீதான் தான் ஏன்னா இதெல்லாம் பிரம்மன் அப்படி இருக்கு பிரம்மன் இப்படி இருக்குன்னு சொல்லும் போது அப்படியே பாக்குற மாதிரி இது எங்க இருக்கு காட்டுகோலே பிளீஸ் அப்படின்னா ஏ இதை காட்ட முடியாது அப்பிரமேயம் படிச்ச முன்னாடி அப்படியா அப்போ யா எது பிரம்மன் அப்புறமேயம் எதை வந்து ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது என்ன ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது அகம் தது அசி அந்த பிரம்மன் அந்த சைத்தன்ய வஸ்து எது சத்தியமோ எது அனந்தமோ அது ஆத்மா அதே நான் அதுதான் நான் அப்போ எல்லா விதமான நான் சோ என் சோ நான் இங்கே போனால் அப்படி என்ன கூப்பிடுறா இங்கே போனால் இந்த ஸ்டேட்டஸ் எனக்கு இருக்குது இங்கே போனால் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது இதெல்லாம் என்னது அப்படின்னா இது எல்லாம் வெறும்னா வேஷம் நவராத்திரியில் ஒம்பது ரோல் பண்ணார் இல்லையா ஒரே பர்சன் ஒம்பது ரோல் பண்ணார் அப்போ எதில் அவர் உண்மை ஏய் எல்லாமே வேஷம் கிரீன் ரூமில் அந்த ஒரு பர்சன் தான் இருக்கிறது அப்போ எல்லாமே என்டையர் அகங்காரம் சகித்த சர்வமும் என்னது வெறுமுனை ட்ராமா ரோல் இதை புரிஞ்சுண்டு சின்சியரா பண்ணணும் எங்கேயும் காம்பரமைஸ் பண்ணாம புரியறது இல்லையா அதனால அப்படிப்பட்ட பிரம்மன் அப்போ அதுதான் நான் அப்போ நான் எப்படிப்பட்டவன் பிரசாந்தம் அத்வயம் பரம் அமலம் பிரம்ம தொம் அசி திரும்பி சொல்றது பாருங்கோ நீ எப்படிப்பட்டவன் பிரம்மன் எப்படிப்பட்டது நான் எப்படிப்பட்டவன் பிரசாந்தம் பர்மனன்ட் அல்லது என்னது எந்த விதமான சஞ்சலம் அந்த டிஸ்டர்பன்ஸ் எதற்கு கிடையாதோ எதற்கு பாசிபிளே கிடையாதோ அதுலேருந்து சுதந்திரமாக பிரசாந்தம் பர்மனண்ட் சாந்தி ஆனந்த ஸ்வரூபம் பூரணம் இது அர்த்த அத்வயம் இருக்கிறது ஒரு வஸ்துதான் அத்வைதம் எனக்கு வேறாக இன்னொரு வஸ்து கிடையாது அப்புறம் என்னது பரமம் பரம் பரம் அப்படின்னா என்ன எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்தோன்னா ஆப்போசிட் இருக்கும் எஸ்னா நோ இருக்கு இல்லையா ஒயிட்டுனா பிளாக்கு சொல்கிறோம் அப்புனா டவுன் சொல்கிறோம் லெஃப்ட்னா ரைட் சொல்றோம் எல்லா இடத்துலையும் துவந்துவமாக இருக்கிறது சொன்னோம்னா எல்லா இதற்கு இருந்து ஒரு ஆப்போசிட் கிடையாது அத்வயம் பரம் இருக்கிறது தான் இதற்கு ஆப்போசிட்டா ஒன்று கிடையாது என்ன வேறு ஒரு விஷயம் இத நீக்க முடியாது ஆப்போசிட்னா என்ன வெளிச்சம் இருந்தா இருள் இருக்காது இருள் இருந்தா வெளிச்சம் இருக்காது அப்போ ஒன்னுத்துக்கு ஒண்ணு நீக்கிற மாதிரி இருக்கு பரம்னு அப்சல்யூட் அது வந்து இன்னொரு விஷயம் அதை நீக்க முடியாது என்ன அதனால அதுதான் சத்து சித்து எப்படிப்பட்டது அமலம் அமலம்னா எல்லா விதமான மலங்கள் அற்றது எல்லா விதமான இம்ப்யூரிட்டிஸ் அல்லது அஜ்ஞானம் அத்தியாசம் அதிகளை விடுபட்டது பிரம்ம தொம் அசி அப்படிப்பட்ட பிரம்மன் அகம் தான் பிரி பிரம்மன் அப்படி பிரம்மன் இப்படி எல்லாம் சொல்லுவோம் கடைசியா என்னது அது அகம் அப்ப நாங்கிறது என்ன என்ன சொல்றதீங்க நான்கிறது வந்து பிரம்மன் ஆத்ம சைத்தன்யம் அதனால தஸ்மா தத்துவமசி மமலம் பிரம்மாத்வயம் எத் பரம் அப்படிப்பட்ட

हं प्राणाहमाद्यसतः तस्मात्तद्वमसि प्रशान्तमलम् प्रशान्त ब्रह्माद्वयं यत्परम् அப்படி படிக்கணும் அதை பிரிச்சுக்கணும் பிரிச்சு புரிஞ்சிடும் இந்த ஸ்லோகத்துல எப்படி சொல்றது அப்படின்னா எல்லாமே பிரம்மன் சொல்லிட்டே இந்த ஜகத்துன்னு ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டேல் இல்லையா ஜகத்துன்னு ஒரு தனி விஷயம் கிடையாது இருக்கிறது பிரம்ம வஸ்து மட்டும்தான் அந்த பிரம்மன் தான் நான் அப்போ நான் இல்ல நான் சோயின்சோ தான் நான் சோ இப்படி எல்லாம் ஏற்ற தாழ்வோடு என்ன நான் வச்சுட்டு இருக்கேன் இல்லையா அது எல்லாம் எதை குறிக்கிறது வரையறைக்கு குடிக்கிறது குறிக்கிறது குறிக்கிறது எல்லாமே லிமிட்டேஷனை குறிக்கிறது புரியிறது இல்லையா அப்போது இந்த எல்லா விதமான லிமிடேஷன் நீங்கிறது தான் இந்த வரையறைக்குட்பட்டவனாக ஒரு நோஷன் இருக்கே அதை நீக்கிறது தான் சம்சார நிவிருத்தி அக்ஞான நாஷஹா அது இந்த ஞானம் தான் கொடுக்கிறது அதே அப்போ எல்லாமே பிரம்மன்னு சொல்லிட்டோமேயானால் பிரசாந்தம் அத்வயம் பரம் அமலம் பிரம்ம அஹம் அஸ்மி அப்படின்னு புரியுறதுனால என்ன அப்போ திரும்பியும் நிரூபணம் பண்ற இந்த ஜெகத்து எப்படிங்கறத எடுத்துன்னு சொல்றாரு ஏன்னா அப்போ இந்த உலகம் இப்போ இதெல்லாம் என்ன சொல்றோம் அப்படின்னு திரும்பியும் ஒரு கேள்வி வந்ததுன்னா அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்து அழகா சொல்றார் எப்படி இந்த ஜெகத்து உண்மை இல்லைன்னு சொல்றேங்கிறதுக்கு இங்க நிரூபணம் பண்ற என்னது நித்ரா கல்பித தேச கால விஷய ஞாத்ரா ஆதி சர்வம் என்னது நித்ரா கல்பித்தன்னா நீங்க தூங்கிட்டேரா அதுக்குள்ள தூங்கலே யாரும் டாபிக் ரொம்ப ஹெவியா இருக்கு அப்படியே நீங்க பாட்டுக்கு சொல்லுங்க நான் அப்படியே ஒரு தூக்கத்தை போடுறேன் அப்படியே சோஃபால அப்படியே சாஞ்சுட்டேன் நான் அப்படி யாரும் இல்லையே ரொம்ப முக்கியமாக விஷயம் நம்ம பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டுருக்கோம் அப்போ சரியா அப்போ இங்கே என்ன சொல்றதுன்னா நித்ரா கல்பித்தனா எதை குறிக்கிறது தூக்கத்தில் தூக்கத்தினால் என்ன தூக்கத்தினால் என்ன கல்பித்தமாகறது சொப்னமானது கல்பித்தமாகிறது சொப்னமானது கல்பித்தமாகிறது என்ன சொப்னம் எவ்வளோ சொப்னமா எவ்வளோ சொப்னம் கண்டிருக்கேன் இப்போ கூட நான் சொப்னத்தை பார்த்துட்டு இருக்கேன் தெரியலையா உங்களுக்கு ஆ அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது அப்போ சொப்னத்துல என்னெல்லாம் இருக்கும் தேச கால விஷயாகா ஞாத்தா அதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் ஃபஸ்ட்டு என்ன சொல்றாரு சொப்னத்துல என்ன இருக்குமா தேசம் ஸ்பேஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு எல்லா இடமும் பார்ப்போம் எல்லா இடமும் இருக்கும் அங்கே அடுத்தது என்னது காலம் அங்கேயும் டைம் இருக்கும் ராத்திரி வந்தேன்னா திரும்பி காத்தாலாச்சா அப்படிலாம் சொல்லுவோம் அங்கேயும் சொப்பனத்தில் அப்புறம் என்னது விஷயாக எவ்வளவோ பொருள் இருக்கும் அப்புறம் என்ன இந்த மாதிரி சொப்னா கண்டேன் நாங்க வந்தேன் போனேன் நம்மளும் இருப்போம் இந்த சொப்னத்தை பார்க்கறக்கூடிய கூடிய அந்த ட்ரீமர் புரியுறதா அந்த ஞாதா யார் இந்த சொப்னத்தை தெரிஞ்சுக்கிறானோ புரியுறது இல்லையா ஓகே அப்போ இது எல்லாமே எப்படி இருக்கு நமக்கு அவ்வளோ உண்மையா சொப்பனத்தில் வந்து அவ்வளோ டீப்பா இன்வால்வ் ஆகி ஒண்ணு பயந்து போய் அப்படியே வேர்த்து விருத்து நிறைய வாட்டி எழுந்திருக்கோம் இல்ல எழுந்து போயிச்சே சொனம் தானா அப்படின்னு துக்கப்பட்டதும் உண்டு இல்லையா அப்போ சொப்பனத்தில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான அனுபவங்கள் எல்லா விதமான வஸ்துக்கள் எல்லா விதமான டிரான்சாக்சன்ஸ் விவகாரம் அங்க இருக்கக்கூடிய தேசம் காலம் அங்க இருக்கக்கூடிய பஞ்சபூதம் எல்லாமே விழித்த பிறகு எப்படி இருக்கிறது விழித்த பிறகு எப்படி இருக்கிறது இது எல்லாம் கனவா இது எல்லாம் நம்ம அனுபவிச்சது பொய்யா அப்படின்னு நமக்கு புரியுது எப்போ விழித்த பிறகு அப்பான் வேக்கிங் அப் அதுல இருந்து என்ன புரியுது அனுபவம் அனுபவி அனுபவம் இருக்கிறதுனால அது அவசியம் இல்லை அனுபவம் உண்மை கிடையாது நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிற ப்ரூஃப் கிடைக்கிறது அனுபவம் மட்டுமே நமக்கு என்ன டஸ் நாட் ப்ரூவ் ரியாலிட்டி அது உண்மை கிடையாது அப்ப எப்படி சொப்னத்தை எடுத்துட்டோம்னா அனுபவத்துல இருக்கிறது எல்லாம் பண்றோம் நம்ம இல்லையா ஆனா விழித்த பிறகு அது பொய் என்று புரிகிறது புரியறது இல்லையா அதே போல என்ன இந்த கனவு உலகத்தை பற்றி பேசினார் இப்போ கனவு உலகம் என்ன சொல்லிட்டாரு அங்க இருக்கிறது எல்லாம் அங்க இருக்கிறவனும் அங்க இருக்கக்கூடிய வஸ்துவும் என்ன எல்லாமே என்னது வெறும்ன பொய் அன்றியல் அல்லது மித்யா அதே போல இந்த விழிப்பு நிலையில நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றக்கூடிய இந்த உலகம் அதே நித்ரா கல்பித ஸ்வப்னகா ப்ரொஜெக்டட் இன் ஸ்லீப் அல்லது தூக்கத்தினால் பண்ணப்பட்ட சொப்னமானது இது எல்லாமே மித்யா யதா மித்யா யதா நித்ரா கல்பித தேச கால விஷயா ஞாத்ராதி சர்வம் மித்யா அனுபவத்தில் இருக்கு விசாரம் பண்ணி விழித்த பிறகு என்னாகிறது அது பொய்யின் எப்படி புரிகிறதோ தத்வது அதே போல ஜாக்ரதி ஜகத்து எது ஜாகிரதி ஜகத்து விழிப்பு நிலை விழிப்பு நிலையில மொத்த ஜகத்தை நம்ம அனுபவிக்கிறோம் ஒரு ஜகத்து ஒரு உலகம் வந்து தூக்க சொப்னத்துல அனுபவிச்சோம் இன்னொரு ஜகத்தை எப்படி அனுபவிக்கிறோம் விழிப்பு நிலையில அனுபவிக்கிறோம் அந்த விழிப்பு நிலையில இந்த பிரபஞ்சம் நம்ம இப்போ டிரான்சாக்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த பிரபஞ்சமும் கத்து மொத்த சிருஷ்டி வந்து எப்படி இருக்கிறது இந்த விழிப்பு நிலையில அனுபவிக்க கூடிய இந்த ஜகத்தானது எப்படி இருக்கிறது சொப்பனம் போல மாண்டு உபநிஷத்துல ஒரு பெரிய காரிகா வந்து பாஷ்யம் வந்து காரிகா வந்து வைத்தத்திய பிரகரணம்னு இருக்கு அதோடைய டோட்டல் எசன்ஸை இங்க கொடுத்துட்டார் ஜாகிரத் பிரபஞ்சம் சொப்னம் போல மித்யா இவ அப்போ எப்போ இது புரியும் கனவுல முய்ச்சுட்டோம் புரிஞ்சுருத்தோ இங்க எப்படி ஜாகிரத பிரபஞ்சம் புரியும் புரியும் தத்துவமசீதி மசீதி பிரசாந்த மமலம் அத்வயம் பரம் பிரம்ம தத்துவமசீதி ச ஆத்மா நான் இந்த உடம்பு மனசு இல்ல இது எல்லாவற்றிலேந்தும் என்னுடைய மேலான உண்மை என்னது அகம் ஆத்மா புரியனத்தை பொறுத்த மட்டும் பொறுத்த மட்டும் மேலான உண்மை எது அந்த சொப்னம் யாரு தூங்குறானோ அவனுடைய விஷயமா இருக்கிறது இல்லையா யாரு தூங்குறானோ அவனோட அவனிடத்தில் தான் சொப்னம் ஏற்படுறது அப்போ விழித்த பிறகு சே அதெல்லாம் ஒன்று ஒரு ஒன்று ஒன்றுமே இல்லை இதெல்லாம் என்னுடைய கல்பித்தம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதே போல இந்த விழிப்பு நிலையில் நான் அப்படின்னு அந்த அகங்காரத்தை வச்சுட்டு நம்ம சொல் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா அவன் குரு வாக்கிய சாஸ்திர ஞானத்தினால் விழித்த பிறகு என்ன புரிஞ்சுப்பான் நான் இந்த அகங்காரம் இல்ல நான் பிரம்ம சைதன்யம்னு புரிந்த பிறகு இந்த மொத்த சிருஷ்டி எப்படி இருக்கும் சொப்பனத்தை எப்படி அனுபவித்து அது பொய் என்று உணர்ந்தானோ அதே போல இத்தன்னால் அகங்காரம் அதோடைய விஷயங்கள் இந்த சர்வ ஜகத்து எல்லாமே எப்படி இருக்கிறது வெறுமன தோற்றம் அனுபவத்தில் இருக்கிறது ஆனால் இருக்கிறது சகலம் சன்மாத்திர பிரம்ம அகம் இருப்பது பிரம்ம வஸ்து நான் மட்டுமே தான் அப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதனால நான் சத்து சித்து அப்படிங்கிற அறிவுனால அந்த கனவு காணுகிற அந்த ட்ரீமரும் சரி கணவர் எவனிடத்தில் ஏற்பட்டது அந்த வேக்கர் எவன் விழி விழித்து கொள்கிறானோ அவனும் சரி இரண்டு பேரும் எப்படி இருக்கு ரெண்டு பேரும் மித்யா நான் ஆத்மா துரிய சத்தியம் சைத்தன்யம் புரியதா தத்துவ போதத்துல நம்ம பார்த்தோம் அது மாண்டோக உபநிஷத்துல இருந்து வருது என்னது ஜாகிரத அவஸ்தால யார் எல்லாவற்றையும் அவனுக்கு அனுபவிக்கின்ற இவா ரெண்டு பேருமே அல்லது இவை ரெண்டும் வெறும்ன தோற்றம் மட்டுமே இவை ரெண்டும் மித்யா நான் எப்படிப்பட்ட ஸ்வரூபம் ஆத்ம சைத்தன்யம் துரியம் எஸ்மாத் ஏவம் அதனால இந்த காரணத்தினால எந்த காரணத்தினால எது அனுபவத்துல இருந்து அந்த அனுபவம் உண்மை அல்ல அப்படின்னு புரியப்படுகிறதோ எப்போ புரியறதோ அது ஞானத்தினால இந்த சர்வமும் பிரம்ம வஸ்து ஜெகத்து வந்து வெறும்ன அனுபவம் தோற்றம் தான் அது உண்மையிலேயே கிடையாதுன்னு புரியறதுனால இந்த ஜகத்து விழிப்பு நிலையில இருக்கக்கூடிய உலகமும் சரி சொப்னத்துல இருக்கக்கூடிய உலகமும் சரி இரண்டுமே மித்யாவாகிறது புரியுதா அப்போ இந்த பாடி இந்த உடம்பு மனசு இது எல்லாமே ஜகத்தோடைய ஒரு பொருளாக இல்லையா அப்படின்னா இரண்டுமே என்ன ஜகத்தோடைய ஒரு விஷயம்தான் புரியுறதா அதுக்கப்புறம் இதே இதே மனசு எப்படி இருக்கு சொப்பனத்தில் இந்த மனசானது சொப்பனத்தில் அல்லது இந்த உடம்பானது சொப்பனத்தில் இருக்கா எப்படி கேட்டுட்டேன் தாகம் எடுத்தா இங்கே போய் ஃப்ரிட்ஜில் போய் தண்ணி குடித்தா ஒன்றும் எஃபெக்ட் இருக்காது அந்த சரீரத்துக்கு தாகம் எடுத்திருக்கு அந்த சரீரம் அந்த தண்ணி எடுத்து குடிக்கணும் புரியுறது இல்லையா அப்ப சொப்னத்திலேயே இந்த சரீரம் கிடையாது அப்போ விழித்த பிறகு சொப்னத்துடைய சரீரம் இருக்கா அதுவும் கிடையாது அவனா அனுபவத்துல இருக்கா ரெண்டுமே ரெண்டுமே எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கு உண்மையிலேயே கிடையாது புரியுறதா அதனால ஷரீர கரண பிராண அகங்கார ஆதி அபி அசத்து மூணாவது வரியில உடம்பு கரணம்னா ஒம்பது பத்தொன்பது கரணம் படிச்சோம் சூக்ம ஷரீரம் மொத்தமா இல்லையா அது பிராணன் பஞ்ச பிராண அப்புறம் என்னது அகம் அகம்னா இங்க என்ன அர்த்தம் அகங்காரம் ரைட் யாரு இந்த உடம்பு மனசு அதுக்கு கனெக்டடான உலகத்து கூட தன்னை ஐடென்டிஃபை பண்ணுது ஐடென்டிஃபை பண்ணி நான் என்னதுன்னு அகம் மேல அந்த அகங்காரி அந்த அகங்காரி ஜீவா ஐஎம் த சோ அந்த அகங்காரம் ஆதி ஆதினா சர்வம் எல்லாமே எதெல்லாம் இந்த அகங்காரத்துக்கு விஷயமா இருக்கோ இதெல்லாம் ஆப்ஜெக்டா இருக்கிறதோ சப்த ரூப ஸ்பர்ஷ ரச்ச கந்தம் சர்வம் பஞ்சபூதம் ஆதி அப்பி அசத்து இந்த இடத்துல அசத்துன்னா மித்யா ஏன் அதற்கு சுயமான இருப்பு கிடையாது சொப்பனத்துல போனா இந்த உலகம் இந்த சரீரம் கிடையாது விழிப்புணையில வந்தோம்னா சொப்ன உலகம் சொப்ன சரீரம் எதுவுமே கிடையாது அப்போ ஒரு காலத்துல இருந்து இன்னொரு காலத்துல இல்லாதது சொல்ல சொல்ல முடியாது முடியாது ஆனால் அனுபவத்துல இருக்கிறது அதற்கு வஸ்து என்னது அதற்கு வஸ்துன்னு அதற்குன்னு தனியாக எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது அதனால அதற்கு ஒரு மித்தியான்னு பேரை கொடுத்து அது வெறும்னா தோற்றமே அப்படின்னு மித்தியாக்கு நிறைய உதாரணம் நம்ம பார்த்தோம் புரியுறது இல்லையா அப்போ ஆதி எல்லாமே எப்படிப்பட்டது இது எல்லாமே மித்யா அப்படின்னு நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும் தஸ்மாத் தத்துவமசி அதனால எதனால இப்போ நித்ரா இதெல்லாம் வந்து இந்த மொத்த பிரபஞ்சம் உடம்பு மனசு உட்பட எல்லாமே அது வந்து வெறும்ன மித்யா எதனால அக்ஞான காரியத்வத்தா எப்படி இதை மித்தியான்னு சொல்றோம் அப்படின்னா இது அக்ஞானத்தினால வந்தது அக்ஞானத்துடைய ப்ராடக்ட் அக்ஞான காரியத்வத்த புரியுறது இல்லையா இது அக்ஞானம் என்ன நான் யாருன்னு தெரியாமல் பிரம்மன் எதுன்னு தெரியாமல் சத்வஸ்து என்னன்னு தெரியாததுனால இதுதான் உண்மை இதுதான் உண்மை சில பேர் சொப்னத்தையே உண்மைன்னு நினைச்சுட்டு இருக்கா அப்போ அக்ஞான காலத்துல எப்போ வந்து இந்த ஞானம் ஏற்படாத மட்டும் அந்த அக்ஞான காலத்தில் எல்லாமே உண்மையாக இருக்கிறது ஞானத்துக்கு பிறகு இது எல்லாம் மித்தியான்னு புரிய வருது அவ்வளோதான் காரியத்வத்தா இது எல்லாம் அக்ஞானத்துடைய விளைவு அத்தியாசத்தினால அப்படின்னு சொல்கிறார் அஜ்ஞானத்துடைய காரியம் என்னது அத்தியாசம் தவறான ஐடென்டிட்டி தவறான அறிவு அதனால் என்ன இந்த விஷயம் வந்து தஸ்மா தத்துவமசி என்ன தத்துவமசி இது எல்லாமே எதனிடத்தில் எந்த சைத்தன்யம் நீயோ எது வந்து துரியம் எல்லா அவஸ்தாலையும் இருந்து இந்த ஜாகிரத் பிரபஞ்சத்தையும் சரி சொன பிரபஞ்சத்தையும் சரி எது வந்து ஒளிர்ப்பிக்கிறதோ எது இந்த ரெண்டு அவஸ்தாலையும் இருந்து எது மாறாமல் இருக்கிறதோ அந்த பிரம்மன் தத்துவமசி நீ நான் புரியுறது இல்லையா தஸ்மாத் தத்துவமசி எப்படிப்பட்ட பிரம்மன் போன ஸ்லோகத்தை சொன்னதையே சொல்றார் பிரசாந்தம் அனந்த சாந்தி அப்படிப்பட்ட சாந்த ஸ்வரூபம் பூரண ஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம் அமலம் இந்த அக்ஞானம் எந்த விதமான அப்பழுக்கற்றது சொல்றோம் இல்லையா அப்படி அமலம் பிரம்ம அத்வயம் பிரம்ம அப்படின்னா அளவற்றது இன்ஃபைனை அல்லது சத்து எக்ஸிஸ்டன்ஸ் அதுதான் இருப்பு அத்வயம் இரண்டற்றது பரம் அதுதான் தத்துவமசி அதுதான் நான் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த ரெண்டு ஸ்லோகத்தில் ரொம்ப முக்கியமா என்ன பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரகா எனக்கு வேறாக ஒன்று கிடையாது நானே சர்வம் நான் அனுபவிக்கின்ற எல்லா விஷயமும் எல்லா அவஸ்தாலையும் எல்லா அனுபவம் அந்த அனுபவிக்கின்ற விஷயம் அந்த அனுபவத்துக்கு என்ன கரணம் பயன்படுகிறதோ அந்த அனுபவத்தில் ஈடுபட்டு ஒருத்தன் இருக்கிறான் இல்லையா அவனை உட்பட்டு எல்லாமே மித்யா இது கெல் இவை எல்லாவற்றையும் ஒளிர்ப்பிக்க செய்து இவை எல்லாவற்றையும் ஈங்க செய்திருக்கிற அந்த சைத்தன்ய வஸ்து பிளவ பிளவற்ற ஆதாரமாக அதிஷ்டானமா இருக்கக்கூடிய பிரம்ம வஸ்து அத்வயம் நானே அப்படின்னு சொல்றேன் இருநூத்தி ஐம்பத்தி மூணு பிராந்தியா கல்பித்த தத்

அப்போ இங்க வந்து வேதாந்தத்துடைய விஷயம் வந்து சொல்லப்படுறது என்னது அப்படின்னா இது வந்து ஒரு டீச்சிங் மெத்தட் வேதாந்தம் எப்படி டீச் பண்ணுறதுன்னா இன்டைரக்ட் டீச்சிங்னு பேர் அது இன்டைரக்ட் என்னங்கிறது நிஷேத நிஷேதமுக்க பிரமாணம் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி என்ன நிஷேதம் ஒரு மெத்தடு அதுக்கப்புறம் டைரக்டாக வந்து தத்துவமசி அப்படின்னு சொல்றது தது துவமசி அதுதான் நீ அப்படிங்கிறது அந்த அது என்னங்கிறது வந்து டீப்பாக சொல்றது தொம் என்னங்கிறது டீப்பாக சொல்றது புரியுறது இல்லையா அதே மாதிரி இங்கே இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே வந்து வேதாந்தம் எப்படி சொல்கிறதுன்னா முதல்ல வந்து டைரக்டாக வந்து இந்த உலகம் இல்லை இருக்கிறது நீதான் ஆ அப்படின்னு சொல்லலை என்ன பண்ணுறது தது துவம் அப்படின்னு அழகாக சொல்லி ரெண்டும் ஒன்று தான் பாருன்னு சொல்கிறது அது எப்படி சொல்றது அப்படின்னா ரொம்ப அழகாக இதற்கு பேர் அத்தியாரோப அபவாதம்னு பேர் புரியுறதா இந்த அத்தியாரோபம் அப்படின்னா முதல்ல வந்து என்ன ஃபர்ஸ்ட் குளோரிஃபை பண்ணுறது இல்லையா ஒரு இதில் ஏற்றி வைக்கிறது எப்படி ஃபர்ஸ்ட் வந்து அக்செப்ட் பண்றது இப்போ ஒருத்தர் வந்து பாக்குறாரு பாம்பு அப்படி சொல்றாரு வச்சுக்கோங்க அங்க போய் அது பாம்பு இல்ல கயிறு அப்படின்னா நீ தப்பா சொல்ற அப்படின்னு நம்ம கிட்ட வந்து சண்டைக்கு போடுவார் அப்போ ஆனால் நமக்கு தெரியும் அந்த கயிறு தானே எப்படி டீச்சிங் அம்மையனம்னா பாருங்கோ நீங்க பாக்குற பாம்பு இருக்கு இல்லையா அந்த பாம்பு அந்த பாம்பு நல்லா கவனிச்சு கொஞ்சம் பக்கத்துல கூட போய் பாருங்கோ அந்த பாம்பு பாம்பு இல்ல அது கயிறு அப்போ ஃபஸ்ட்டு பாம்புங்கிற மிஸ்டேக் இருக்கிறது இல்லையா அதற்கு வந்து ஒரு வேலிடிட்டி கொடுக்கறது டீச்சிங்கில் ஓகே நீ பண்ணுற இல்லையா அது என்னன்னு பாரு அப்படி ஸோ இதற்கு பேர் அத்தியாரோபம்னு பேர் ஃபஸ்ட்டு வந்து மிஸ்டேக்கை வந்து அல்லது அஜ்ஞான அத்தியாசத்தை வந்து ஃபஸ்ட்டு குவாலிஃபை பண்ணி வேலிடிட்டி கொடுத்து அக்செப்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் அதோடைய விசாரம் பண்ணுறது மூலியமாக இங்கே பாரு அப்படி ஒரு விஷயமே இல்லை பாரு அப்படின்னு அது நீக்கிறது அப்பவாதம் பண்ணுறது புரியுறது இல்லையா ஆரோபிதம் பண்ணி அப்பவாதம் பண்ணுறது அதுதான் அத்தியாரோப அப்பவாதம் அப்போது வந்து என்ன ஆரோபித்தம் பண்ணுறது அப்படின்னா டீச்சிங் பண்ணும்போதே சொல்லும் போதே தெரியும் இருக்கிறது ஒரு பிரம்ம வஸ்து தான் இரண்டாம் ஒரு வஸ்து கிடையாது ஜீவ ஜகத்துலாம் அப்படிலாம் ஒன்றுமே ஒரு கிடையாது இது எல்லாமே நாமரூப கல்பித்தம்னு தெரியும் ஆனால் என்ன சிஷ்யன் வரும்போது அந்த படிக்கக்கூடிய மாணவன் சாதகன் வரும்போது என்ன இந்த ஜகத்து என்ன நான் யார் அப்படின்னு தான் கேள்விகள் வரும் அப்ப என்ன பண்ணுறதுண்ணா சாஸ்திரம் ஓகே இது பானை இது பானை இந்த பானை இந்த பானை எந்த பானை பாரு எங்கே இருக்குது பானை இது ஆக்சுவலாக என்ன களிமண் ஓ இது களிமண் பானை ஓ களிமண் பானையா கரெக்ட் இது களிமண் பானை இப்போ ஒண்ணு சொல்லு இது களிமண் பானைன்னா பானை தனியா களிமண் தனியா இருக்கா இல்ல பானை தனியா களிமண் தனியா இல்லையே அப்போ களிமனுக்கு தனி வைட்டு பானைக்கு தனி வைட்டா இல்லையே அப்ப இங்க பாரு களிமண் தவிர ஏதாவது இருக்கா ஓ ஆமா களிமண் தவிர வேற எதுவும் இல்லையே அப்ப பானைங்கிறது ஒண்ணு இல்லையே ஆமா பானைங்கிறது ஒண்ணு இல்லை அப்ப களிமண் எப்படி இந்த உதாரணத்தை எப்படி சொல்றோமோ அதே போல என்ன இந்த மொத்த ஜகத் எல்லாத்தையும் ஜகத்துன்னு போட்டுக்கலாம் இப்போ ஜீவ எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஜகத்து என்ன இது எங்க இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும் இந்த ஜகத்து வந்து என்ன பண்ணுவோம் ஒரு எக்ஸ் ஃபேக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் என்னது அந்த எக்ஸ் ஃபேக்டர் அப்படின்னா ஈஸ்வரா பகவான் இந்த உலகம் வந்து எல்லாமே பகவான் பகவான் தான் பகவான் தான் மொத்த சிருஷ்டி ஈஸ்வரா தான் இந்த சிருஷ்டிக்கு காரணம் அதுதான் சகுன பிரம்ம அதான் மாயா சகித பிரம்ம அப்படின்னு சொல்லி ஈஸ்வராவை அறிமுகப்படுத்தி என்ன இப்போ ஓ ஆமா இல்ல இப்ப வந்து நான் ஒருத்தர் இருக்கேன் ஒண்ணு இருக்கு ஜகத்துக்கு காரணக்கு ஈஸ்வரா இருக்கு நான் ஒருத்தர் இருக்கேன் அதுதான் சிஷ்யனுடைய இது அப்ப என்ன டீச்சிங் டீச்சர் இறங்கி வந்து என்ன டெம்பரரியா துவைத்தத்தை அக்செப்ட் பண்ணிட்டு ஆமாம் ஜெகத்துன்னு ஒன்று இருக்கு ஈஸ்வரோட ஒன்று இருக்குது ஜீவன் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விசாரம் பண்ணு என்ன விசாரம் பண்ணணும் இந்த ஜெகத்தோடைய விசாரம் பண்ணு இந்த ஜெகத்து வந்து ஈஸ்வரா காரணம்னா காரணமும் காரியமும் வேறு வேறு கிடையாது அப்போ இந்த ஜெகத்துன்னு சொல்கிறது வந்து ஈஸ்வராவோடைய ஒரு தோற்றமே அப்போ இந்த ஜீவா இந்த ஜீவாவுடைய விசாரம் பண்ணு இந்த ஜீவா வந்து தொம்பத விசாரத்தில் இது ஆத்மா இது பஞ்ச கோஷ விலட்சண ஆத்மா சச்சிதானந்த ஸ்வரூபா அப்படின்னு ஆத்மா இந்த மொத்த சிருஷ்டி ஈஸ்வரா அனாத்மா புரியுது இல்லையா அப்போ எது உலகம் எது ஈஸ்வரான்னு விசாரம் பண்ணு எது ஆத்மா எது அனாத்மான்னு விசாரம் பண்ணு இந்த ஆத்மா அனாத்மாக்கு என்ன சம்பந்தம்னா காரிய காரண சம்பந்தம் காரணத்துக்கு வேறாக ஒன்று இருக்க முடியாது அப்போ இருக்கிற சப்ஸ்டன்ஸ் ஆத்மா பிரம்மன் தான் அப்போ இருக்கிறது ஒரு வஸ்து தான் இருக்கிறது ஒரு தான் அதுதான் பிரம்மன் அதுதான் ஆத்மான் இந்த அனாத்மா எப்படிப்பட்டது வெறும்னா நாமரூபம் அந்த நாமரூபம் எப்படி நாமரூபம் தனியாக இருக்க முடியாது அனுபவத்துல இருக்கும் ஆக்சுவலா அது கிடையவே கிடையாது அதனால இருக்கிறது ஆத்மா பிரம்ம தான் அத்தியாரூபம் ஃபர்ஸ்ட் ஜெகத்தை குவாலிஃபை பண்ணி ஜீவ ஈஸ்வரா சொல்லி அந்த ஜீவ ஈஸ்வரா பிரம்மத்துக்கு வேறாக ஒன்னொண்ணு கிடையாது எல்லாமே பிரம்மஸ்வரூபம் தான் அப்படின்னு ஜீவ ஈஸ்வரா அப்படிங்கிற அந்த பேதம் அது ஒரு தனியாக என்டிட்டி இருக்குங்கிற தவறான நோஷனை அங்க நீக்கப்படுகிறது ரிமூவ் ஆகிறது புரியுறது இல்லையா அதுதான் அத்தியாரோப்பா அவர் அதுதான் இங்க எத்திர பிராந்த பிராந்திய தயா கல்பிதம் எத்திர அப்படின்னா அதிஷ்டானம் அல்லது பிரம்மன் என்ன பிராந்திய தயா கல்பிதம் அப்போ சப்போஸ் ரெண்டு விஷயம் சத்தியம்னு ஒன்று இருக்கு மித்தியான ஒன்று இருக்குன்னு சப்போஸ் பண்ணினோமே ஆனால் என்ன அது விவேகம் இது ஒன்று இருக்கு அது ஒன்று இருக்கு அப்படிங்கிற விவேகம் பண்ணினோமே ஆனால் எத்தனை பிராந்தியத்தையா அந்த ஜீவ ஜகத்து ஜகத்துன்னு சொல்றது வந்து பானை அலை அப்புறம் அந்த கனவு போல அனுபவத்துல இருக்கே தவிர உண்மையாவே அதற்கு வஸ்து ஒன்று கிடையாது இருக்கிறது எத்தனை அதிஷ்டானம் மட்டுமே மிச்சதெல்லாம் சொன்னது எல்லாமே வெறும்ன கல்பனை கல்பிதம் அந்த விவேகம் தத் விவேக என்ன விவேகம் எது அதிஷ்டானம் எது அத்தியஸ்தம் அத்தியஸ்தம் என்ன எது எதில் தவறாக வேறொன்று தோன்றப்படுகிறதோ பாம்பில் கயற்றில் பாம்பு தவறாக தோற்றம் அளித்தது இல்லையா அது ஒரு மிஸ்டேக் என்ன மிஸ்டேக் பாம்புன்னு தெரியாம பாம்பு கய பாம்பு கயருன்னு தெரியாம கயறு தான் பாம்பு தான் அங்கே இருக்குங்கிற தவறு அத்தியஸ்தம் அத்தியாசம் அப்போ எப்போ வந்து இது அதிஷ்டானம் மட்டும் தான் இருக்கிறது அத்தியஸ்தம் வெறும்ன தோற்றம் அதற்கு ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது தத் தன் மாத்திரம் இது எல்லாம் புரிந்த பிறகு இது எல்லாம் அத்தியஸ்தம்னு புரிந்த பிறகு என்ன இருக்கிறது அப்படின்னா அது தது அது பிரம்மன் எப்படி அப்படின்னா சொப்ன உதாரணம் கொடுக்கிறார் அந்த சொப்ன விச்சாரம் எப்படி இருக்கிறது அப்படின்னா தஸ்மாத் விபன்னம் நைவ அஸ்தி புரியுது இல்லையா அந்த எல்லா விதமான அனுபவம் எப்படி விசித்திரம் சொப்னே விஸ்வம் நஷ்டம் பிரபோதே சதி எப்படி சொப்னத்தோடைய விஸ்வம் சொப்னம் அனுபவிக்கும் போது எவ்வளோ உண்மையாக இருந்ததோ அனுபவத்துல இருந்ததோ பிரபோதே சதி விழித்த பிறகு சொப்னம்னு ஒன்று கிடையாதோ அதே போல தஸ்மாத் விபின்னம் நைவ அஸ்தி எனக்கு வேறாக அந்த சொப்ன பிரபஞ்சம் எப்படி கிடையாதோ அதே போல பிரபோதே தஸ்மாத் விபின்னம் திருஷ்டம் கிம் அதே போல இது எல்லாம் என்ன என்னெல்லாம் இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோமே அது என்ன தவற பிரம்ம சைத்தன்யம் அகம் தவற வேறொன்று விஷயமாக இருக்கிறதா அது இல்லை அப்போ இருக்கிறது வேற எதுவுமே இல்லை அப்படின்னா எனக்கு ஏற்படக்கூடிய அனுபவம்லாம் எப்படி இதெல்லாம் இருக்கா இந்த அனுபவம்லாம் என்ன ஆகும் புரியுறதா ஞானத்தினால அனுபவம் என்ன ஆகிறது இருக்கிறது நான் ஜெகத்துன்னு ஒண்ணு தனியாக கிடையாது இருக்கிறது பிரம்மன் நான் தான் அப்படின்னா இங்கே அனுபவம்லாம் இப்படிலாம் இருக்கிறது அதுக்கெல்லாம் பதில் இருக்கா அப்படின்னா இந்த ஸ்லோகத்திலேயே கொடுக்கறது நம்ம இப்போதைக்கு இங்கே நிறுத்திட்டு அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமா தாய பூர்ணமேவா வசிஷதே ஓம் சாந்தி 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 ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஹரிஹி ஓம்